ஹேவி வர்ஸ் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கௌராமி ஃபிஷ் இருக்குல்ல அதோட டேங்க்மேட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது கௌராமி ஃபிஷ்ஷோட சேர்த்து என்னென்ன ஃபிஷ் எல்லாம் சேர்த்து போடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து டோட்டலாக நான் ஒரு 15 ஃபிஷ்ஷஸ் வந்து சொல்கிறேன். அது எந்தெந்த ஃபிஷ்ஷெல்லாம் உங்களை ஆட் பண்ண முடியுமோ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சேர்த்து போடுங்க. ஏன்னா இதில் வந்து நான் பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 15 ஃபிஷ்ஷும் போடணும் அப்படின்ற தேவையில்லை. உங்களுக்கு இதில் எந்த ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்குமோ அந்த ஃபிஷ்ஷை மட்டும் சேர்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாட்டி ஃபிஷ்ஷு. மாலி மாதிரியே இருக்கும், ஆனால் மாலி டைப் கிடையாது, இது வந்து பிளாட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து மாலி ஃபிஷ்ஷு. மாலியும் கௌராமியும் ஒன்றா போடலாம், பெருசாக ப்ராப்ளம் வராது. அதுக்கடுத்ததாக வந்து ஸ்வாட்டைல் ஃபிஷ்ஷு. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கோ, அதாவது டேங்க்லியர்னு சொல்லி சொல்கிறோம்ல அந்த ஃபிஷ்ஷு. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டைகர் பார்ப்பு. டைகர் பார்ப்போட சேர்த்து போடலாம். இது வந்து பெருசாக ஒரு அக்ரஸிவான ஒரு ஃபிஷ் கிடையாது. சின்னதாக இருக்கிறப்ப அக்ரஸிவ்னஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக வளரும் பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா அக்ரஸிவ்னஸ் அப்படின்றது வந்து இருக்கலாம். ஆனால் சின்னதாக வளர்க்குறப்ப ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்குன்றது வந்து கண்டிப்பாக கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொய்கார்ப்பு. கௌரவமையும் கொய்கார்ப்பையும் சேர்த்து போடலாம், பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் இப்போ ஒரு சில நேரம் என்னாகும் அப்படின்னா கொய்கார்ப்பு வந்து நார்மலாக கம்யூனல் ஃபிஷ் தான், ஆனால் கௌரவமி வந்து எப்போயாவது டெரிட்டோரியலாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டேங்க் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இஷ்யூஸுமே வந்து இருக்காது. அடுத்ததாக ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. கௌரவமியும் சரி ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் சரி ரெண்டுமே வந்து ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீந்தக்கூடிய ஒரு மீன் கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஜீப்ரா ஃபிஷ்ஷு, அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்தால் வந்து வேமை வந்து நீந்தும். அந்த ஃபிஷ்ஷையும் வந்து ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷோடு சேர்த்து போடவே கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பீட்டா ஃபிஷ்ஷையும் ஒரு ஏஞ்சல் ஃபிஷ்ஷையும் போட்டிங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ் வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷை கடிக்கும். ஆனால் அது ஏஞ்சலையும் கௌரவமையும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷஸாக இருக்கிறதுனால ஒரு அந்த ஃபிஷ்ஷஸ்க்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து அதிகம் இருக்காது. ஆனால் அது இது ஜீப்ரா ஃபிஷ்ஷையும் கௌரவமையும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜீப்ரா வந்து ரொம்ப வேகமாக ஓடுறதுனால கௌரவமிக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து க்ரியேட் ஆகலாம். அடுத்ததாக வந்து கூலி லோச்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு இந்த ஃபிஷ் வந்து பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து வித்தியாசமான ஃபிஷ் வந்து வளர்க்கணும் ஆசைப்பட்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஃபிஷ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது கோலிடோரஸ் கேட்ஃபிஷ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷும் வந்து அழகாக இருக்கும். ஆனால் கூலி லோச்சஸ் அளவுக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து பெருசாக அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, யூனிக்காக இருக்காது. ஸோ இது நார்மல் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது மவுத் மட்டும் கொஞ்சம் கீழே ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இதுக்கடுத்ததாக வந்து செரி பார்பு. இந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கும். இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறதுனாலும் வந்து ஆட் பண்ணி வளர்க்கலாம். இதுக்கடுத்தது வந்து சில்வர் ஷார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இரிடிசன் ஷார்க் இருக்குல்ல அந்த ஷார்க் கிடையாது, இது வந்து சில்வர் ஷார்க்கு. இது வந்து ஷார்க் வெரைட்டி மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து இதோடய ஸ்கேல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷைனியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கடுத்தது தான் வந்து கோல்டு ஃபிஷ் ஆட் பண்ணுறது. நார்மலாக கோல்டு ஃபிஷ் வந்து இந்த ஃபிஷ்ஷோட செட் ஆகும், கௌரவமியோட செட் ஆகும். ஆனால் ஒரு சிலராக என்னாகும் அப்படின்னா ஏதாச்சும் கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு சில கௌரவமி வந்து கடிக்கலாம். ஒரு சில கௌரவமி வந்து நேச்சுரலாகவே வந்து கொஞ்சம் கடிக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்குது அப்படின்னா அது அப்போ வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட சேர்த்து போடக்கூடாது. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுன் லோச்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷும் வந்து நம்ம கௌரவமி ஃபிஷ்ஷோட சேர்த்து போடுறதுக்கு வந்து சூட்டபிளான ஃபிஷ்ஷு. ஸோ பஞ்சாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெயின்போ ஃபிஷ்ஷுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட ஃபிஷ்ஷோடைய அப்பியரன்ஸே வந்து நிறைய கலர்ஸ் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும், அதனால தான் ரெயின்போ ஃபிஷ்ஷுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக வீடியோ அப்படின்னு மேக் பண்ணுறேன். பை.